ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஹலோ மிஸ்டர் மணி. வெல்கம் டு மை சேனல். எஸ், நீங்கள் தமிழில் ஈஸியாக கேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்டிகுலர் விலாக் இட்ஸ் அபவுட் திருச்செந்தூர் முருகர் கோயிலை பற்றி தான். திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வந்து நீங்கள் ஒரு ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி ஐடியாஸ் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு சேலஞ்சும் இல்லாமல் முருகரை வந்து சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்படி வந்து திருச்செந்தூர் முருகர் கோயில் போகும்போது நான் எங்கெங்கெல்லாம் என்னுடைய திங்ஸை வைப்பேன், எப்படி என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றது தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோவில். ஸோ நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. பட் இந்த டீட்டெயிலாம் நீ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு நீங்கள் போகிற மாதிரி பிளான் இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரிப்பை சூப்பராக பிளான் பண்ணிக்கலாம் மக்களே. ஓகே, ஸோ இன்றைக்கி டேட் ஆக்சுவலாக February 24, 2024 இன்றைக்கி மாசி மகம். திருச்செந்தூரில் சூப்பரான திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் ஃபேமிலியாக திருச்செந்தூர் போயிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி செம்ம கூட்டம், பயங்கரமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். சாமியை தரிசிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எய்ம். ஸோ அதனால் நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து ஃபேமிலியாக வந்து நான் திருச்செந்தூர் போயிருந்தேன். ஸோ பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணேன் ஃபேமிலியோட. போயிட்டு விடிகளில் 6 மணிக்கெலாம் இறங்கிட்டோம். போயிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து செந்தில் ஆண்டவர் மடம் சொல்லி அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போயிட்டு என்னுடைய திங்ஸ்லாம் வச்சுட்டு எங்களுடைய லக்கேஜ் எல்லாமே அங்கே வச்சுட்டு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க பெர் பர்சனுக்கு. 1 டேக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து 100 ரூபீஸ் அட்வான்ஸாக வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு லாக்கர் கொடுத்துருவாங்க, அந்த லாக்கர் கீ நம்ம கையில் வச்சுக்கணும். ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த 100 ரூபீஸ் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க மக்கள். லாக்கர் நீங்கள் லாக்கரில் போயிட்டு உங்கள் திங்ஸ்லாம் அங்கே வச்சுட்டு திருச்செந்தூர் கடலில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு, அது பக்கத்தில் வந்து ஞாழி கிணறுன்னு சொல்லி ஒரு குட்டி பிளேஸ் இருக்குது, அங்கே போயிட்டு கிணறு தான் அது ஆக்சுவலாக. ஸோ ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே இறங்கி போயிட்டு அங்கே வந்து அந்த தீர்த்த தண்ணி வந்து ஒரு 2 இல்லை 3 மக்கு வந்து நம்ம ஊற்றுவாங்க தலைக்கு மேலே. ஸோ அதில் நீராட்டிட்டு நீங்கள் வெளியே வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் வந்து சாமியை தரிசிக்க போகலாம். ஸோ இப்படி தான் நாங்களும் போனோம். போயிட்டு இந்த தடவை வந்து கொஞ்சம் ஞாழி கிணறுகிட்ட வந்து ரொம்ப க்ரௌடு, ஸோ சம கூட்டமாக இருந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணி போனோம். நாங்கள் 6 மணிக்கு வந்து குளிக்க நாங்கள் வந்து கடலுக்கு போனோம். 1 ஹவர் குளித்தோம், ஞாழி கிணறுல ஒரு 1 ஹவர் ஆச்சு. குளிச்சுட்டு 8 மணிக்கு ரிட்டர்ன் வந்து, ரிட்டர்ன் நாங்கள் எங்கே லக்கேஜ் வச்சோமோ அங்கே வந்து அங்கே குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் சீக்கிரம் சாமி தரிசனம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ 100 ரூபாய் தரிசனம் வந்து நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நாங்கள் நடந்தோம். 10 to 11 நாங்கள் சாமியை பார்த்தோம். சாமியை வந்து நாங்கள் விஸ்வரூப தரிசனம் அலங்காரத்தில் பார்த்தோம். நாங்கள் சாமியெல்லாம் பார்த்து நாங்கள் வெளியே வரும்போது பன்னீர் இலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து விபூதியை வச்சு நமக்கு உள்ளே வந்து கோவிலில் வந்து பூசாரிங்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம கொடுக்குற காணிக்கை தான் அது, கொடுத்தா அந்த பிரசாதம் நமக்கு கிடைக்கும். 20 ல் இருந்து 50 ரூபா வரைக்கும் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து 50 ரூபா கொடுத்து 2 பன்னீர் இலை வாங்கிட்டு சக்கரை பொங்கல் வாங்கிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் மக்களே. இந்த தூண்டிகை விநாயகர் கோயில் வந்து முருகர் கோயிலுக்கு போகிற பாதையோட தொடக்கத்துலேயே இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து முருகர் கோவில் இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு திசையை காட்டுற மாதிரி அந்த கோவிலுடைய அமைப்பு இருக்கும். ஸோ அதனால தான் மக்கள் வந்து அங்கே தேங்காயை உடைச்சிட்டு முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே நடந்து போவாங்க. முருகனின் 2ம் படை வீடான திருச்செந்தூர் முருகர் கோவிலில் தான் இந்த இடத்துல தான் வந்து சூரபத்மனை வந்து முருகர் வந்து வதம் பண்ணி அழித்தாரு, அழித்து தேவர்களை காத்தாரு ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து முருகரை வந்து எல்லாரும் செந்தில்நாதர் அப்படின்னு சொல்லி வணங்கி சாமி கும்பிடுவாங்க. கோவிலோட டைமிங் என்னென்னா காலையில் 5 மணிக்கு வந்து நடத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வந்து நடத்திருந்திருக்கும். சுவாமியை வந்து நீங்கள் சூப்பராக தரிசனம் பண்ணலாம். இந்த டைமிங் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போலாம் என்னென்ன டைமிங்கில் சுவாமி என்னென்ன அலங்காரத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு போர்டு இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த டைமில் வந்து கோவிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தரிசனம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணி நீங்கள் வெளியே வரும்போது வள்ளி குகைன்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும், வள்ளி அம்மன் உள்ளே இருப்பாங்க. நீங்கள் சாமியை வந்து சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வரலாம். கோவில் 6 படை முருகர் கோயிலே, திருச்செந்தூர் முருகர் கோயில் மட்டும்தான் வந்து கடற்கரை பக்கத்தில் ஒரு மலையில் அமைந்த ஒரு திருக்கோயில் மக்களே. இது வந்து சூப்பர். அண்ட் அங்கே இருக்கிற கோபுரம் வந்து 157 அடி கோபுரம்ன்றது சொல்கிறாங்க. ரொம்ப ரீசெண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா 20 கோடி செலவில் வந்து கோவில் பராமரிப்பு ரீசெண்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே கோவிலில் வந்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் கோவிலுக்கு இப்போ ரீசெண்டாக நீங்கள் போனீங்கன்னா தெரியும், கோவில் கோபுரத்துடைய வேலைகள், அப்புறம் வந்து கோவில் சுற்றி சோர்கள்லாம் வந்து பயங்கரமாக வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. செல்ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு தனி பிளேஸ் இருக்கு, செப்பல்ஸ் வைக்க தனி பிளேசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பெரியவங்களாம் வந்து நம்ம கோவிலேருந்து அங்கே வெளியே இருந்து கோவில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்து அவங்களால நடக்க முடியலன்னா அது கூப்பிட்டு போகிறதுக்கு நமக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்லாம் இருக்குது மக்களே, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ தரிசனம், 100 ரூபீஸ் தரிசனம், இந்த டிக்கெட்லாம் இருக்குது. அன்னதானம் போகிறதுக்கு தனி பிளேஸ் இருக்குது, அது வந்து 3 வேளை அன்னதானம் போடுறாங்க. திருப்பி வந்து ஒரு 100 ரூபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு திருப்பி போகணும். சாமியை சூப்பராக ராஜ அலங்காரத்தில் வந்து பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு
நாங்கள் வெளியே வந்த மக்களே, எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு அங்கே திருச்செந்தூரில் இருக்க என் ஃப்ரெண்டு வந்து அதிகமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, திருப்பதிக்கு லட்டுன்ற மாதிரி முருகருக்கு பஞ்சாமிரதம் கரெக்டாக இருக்கும்போது அவன் சொன்ன கடை தான் ஸ்ரீ சங்கர் அப்படின்ற கடையை வந்து எனக்கு அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவான். ஸோ அங்கே தான் போய் நான் வந்து பஞ்சாமிரதம்லாம் வாங்கிக்கிட்டு, ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து இது வரைக்கும் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணி முருகருடைய அருள் பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா ஹலோ மிஸ்டர் மணி சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஹலோ மிஸ்டர் மணி. டாட்டா, பை, சி யூ.